ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்ரையந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஶ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதி கலிவிநாசத்வாந்ததிக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடாகுரௌ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. கோயிலில் விடத்தக்க 32 அபசாரங்களை சொன்னவர் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோயிலுக்கு போகணும், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே அபசாரப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோயிலுக்குள்ளே போய் யார் அபசாரப்பட்டானோ அந்த அபசாரத்தை பெருமாளே மன்னிக்க மாட்டாரா? சாதாரண பக்தர்கள் அவர்கள் பண்ண அபசாரங்கள் பெருமாள் மன்னிச்சிடுவார் அப்படின்னு இருக்கு. தெரியாதவ அபசாரம் பண்ணிட்டா மன்னிச்சிடுவார் அப்படின்னு இருக்கு. ஆனால் வராக பெருமாடத்தில், வராக புராணத்தில் வராக பெருமாட்சி பூமி பிராட்டி கிட்ட சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிற, அதில் வந்து 32 அபசாரங்களை எடுத்து சொல்லி இந்த அபசாரங்களை பண்ணானா நக்ஷமாமி வசுந்தரே, நான் பொறுக்க மாட்டேன், என் சந்நிதியிலேயே நான் இருக்கிற இடத்துக்கே வந்து இந்த மாதிரி அபசாரம் பட்டவனே நான் எப்படி பொறுப்பேன், அதனால் பொறுக்க மாட்டேங்கிற, அதனால் அப்படி போய் கோயிலில் போய் அபசாரப்பட்டா கட்டாயம் நரகங்கள்ங்கிறது கட்டாயம் வரும். அதனால் இந்த அபசாரங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும், அபசாரங்களை தவிர்க்கணும். அதுக்காக கோயிலில் என்னென்ன அபசாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சுவாமி தேசியன் சொல்கிறார். வராக புராணத்தில் வராக பெருமாள் சொன்ன விஷயந்தான் இது. அது சுவாமி தேசியன் தொகுத்து 32 அபசாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கார். இது வந்து தேசியன் 2-3 இடத்துல சொல்லியிருக்கார். 32 அபசாரங்கிறது இதை பார்த்தான்னா கிட்டத்தட்ட 3 விதம் இருக்குது. 32 அபசாரங்கிறது விட வேண்டிய 32 அபசாரங்கிறது 3 இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று, இதில் இருக்கிறது அதில் வரும், அதில் இருக்கிறது இதில் வரும், இப்படின்னு நிறையா வரும். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து ஓரளவு பார்த்தோம்னா அதில் இதை ஒரு விதம் நம்ம இப்போ பார்க்கலாம். 32 அபசாரங்கள் என்னென்ன நாம் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டான்னா கோயிலுக்கு போய் நாம் செய்யக்கூடாது மாத்திரம் இல்லை, இதில் பல அபசாரங்களில் நாம் செய்கிற அபசாரங்களாகவே இருக்குது, அதனால் கட்டாயம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். இதில் சுவாமி தேசியன் 2வது 3 இடத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு. இஜ்ஜியில் கூட சொல்லியிருக்கார் 32 அபசாரம் கூடாது அப்படின்னு. 32 ஒன்று சொல்கிறார். அதில் சுவாமி தேசிய 2வதாக சொன்ன ஒரு விஷயம் ஒன்று, அதை இப்போ பார்த்து இந்த 32 அடியே அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். இந்த 32 இப்போ ஒரு தான் படிச்சுடுறேன். 1, 2, 3 அப்படின்னு இப்போ படிக்கக்கூடியதெல்லாம் அபசாரங்கள். இந்த அபசாரங்களையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். 1, கோயிலுக்குள் வண்டியில் செல்லுதல் கூடாது. 2, கால் செருப்புடன் செல்லுதல் கூடாது. 3, கோயிலுக்குள் உற்சவங்களை சேவிக்காமல் இருக்கக்கூடாது. 4, பகவானுக்கு எதிரில் பிரணாமம் செய்யாமல் இருக்கக்கூடாது. 5, ஒரு கையை கூப்புதல் கூடாது. 2 கையை தான் கூப்பிடணுமே தவிர ஏகஹஸ்த பிரணாமம் அப்படிங்கிறது சல்யூட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. 6, பகவானுக்கு எதிரில் தன்னைத்தானே பிரதட்சிணம் பண்ணிக்கொள்ளுதல் கூடாது, தன்னைத்தானே சுத்தக்கூடாது. 7, எச்சிலுடனோ தீட்டுடனோ பெருமாளை சேவித்தல் கூடாது. 8, பெருமானுக்கு எதிரில் காலை நீட்டுதல் கூடாது. கோயிலில் எந்த பக்கமே கால் நீட்டு உட்காரக்கூடாது, பெருமாள் பக்கம் இல்லை, பெருமாளுக்கு எதிர் பக்கம் கூட கால் நீட்டின்னு கோயிலில் உட்காரக்கூடாது, இதெல்லாம் ஆற்றுல வச்சுக்கலாம். 9, படுக்கை கொள்ளக்கூடாது, கோயிலில் படுத்துக்கக்கூடாது. 10, தூங்கக்கூடாது, உட்காண்டே கூட தூங்கக்கூடாது. 11, சாப்பிடுதல் கூடாது, சாப்பிட்றதுக்காக கோயில் இல்லை, ஆற்றுல போய் சாப்பிட்டுக்கணும், கோயிலில் சாப்பிடக்கூடாது. பெருமாள் பிரசாதம் இருந்தால் சாப்பிடலாம், வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். பெருமாள் பிரசாதம் சாப்பிடும் போதும் கோயிலை அசுத்தம் பண்ணாமல் சாப்பிடணும். 12, பொய் சொல்லுதல் கூடாது, பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது, கோயிலில் போய் பெருமாள் செந்தில கட்டாயம் சொல்லக்கூடாது. 13, உறக்க சத்தமிடுதல் கூடாது. 14, வீண் வம்படித்தல் கூடாது, வம்படிக்கிறதுக்காகவே கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 15, அழுதல் ஆர்ப்பாட்டம் செய்தல் கூடாது.
நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பெருமாள் கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும், நமக்கு என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும், நம்ம போயிட்டு வந்தா போறோம். 16, சண்டையிடுதல் கூடாது. இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா கோயிலுக்குள்ளேயே சண்டை வந்துடுறது, அதை தவிர்க்கணும். 17, அனுகிரகமோ நிகிரகமோ செய்தல் கூடாது. யாரையும் அனுகிரகம் பண்ணக்கூடாது, யாரையும் நிகிரகமும் பண்ணக்கூடாது. கோயிலுக்குள்ள பெருமாள் மாத்திரம்தான் அனுகிரகம் பண்ணுவார், நமக்கு அந்த இது கிடையாது. 18, பெண்களிடம் ஒரு மாதிரி எண்ணத்துடன் பேசுதல் கூடாது. கோயிலுங்கிறது பிக்னிக் வர இடம் கிடையாது, அதனால பெண்களுடன் உல்லாசமாக இருக்கணும்னா, மனைவியுடனும் உல்லாசமாக இருக்கணும்னா, அதுக்கு இந்த கோயில் குடும்பத்துடனும் உல்லாசமாக இருக்கிறதுக்கெல்லாம் கோயில் இடம் கிடையாது. கோயிலுங்கிறது பக்தியுடன் பெருமாள் சேவிக்கிறதுக்கான இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா. 19, மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. 20, அபான வாயு விசர்ஜனம் கூடாது. 21, கம்பளி போர்த்தி கொள்ளுதல் கூடாது. ஏன்னா பெருமாளுக்கு தான் உபசாரமே தவிர நமக்கு உபசாரம் பண்ணிக்க கூடாது. 22, பிறரை நிந்தித்தல் கூடாது. 23, பிறரை புகழுதல் கூடாது. பெருமாள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. 24, சக்தி இருந்தும் குறைவாக உபசாரம் செய்யக்கூடாது. நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருமாளுக்கு உபசாரம் பண்ணணும், நமக்கு முடிஞ்சால் கூட அதை குறைச்சி பண்ணலாம் அப்படிங்கிறது கூடாது. 25, பகவானுக்கு நிவேதனம் செய்யாமல் உண்ணுதல் கூடாது. 26, கிடைப்பதை நிவேதனம் செய்யாமே கூடாது. கையில் ஏதோ ஒன்று இருக்குது கோயிலுக்கு எடுத்துன்னு போகிறோன்னு வச்சுக்கோம், அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் திருப்பி வரக்கூடாது. சில பேர் வந்து கோயில் இந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக வருவா, தெற்கு வாசல் வழியாக போய் வடக்கு வாசல் வழியாக வந்துடுவா, போச்ச பழம் வாங்கிட்டு தெற்கு வாசல் வழியாக போய் வடக்கு வாசல் வழியாக வர முடியும் அப்படிலாம் சில ஊர்லாம் உண்டு. அப்போ பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் நமக்குன்னு எடுத்துட்டு போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும் அப்படின்னு ஆயிடும், இது அபச்சாரம் என்பதாக தெரிகிறது. 27, விநியோகித்ததின் மீதியே நிவேதனம் செய்தல் கூடாது. பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை 4 பேருக்கு கொடுத்துட்டு அதை மீதி வச்சுன்னு மறுபடியும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுதல் அப்படிங்கிறது பெரிய தோஷம். அடுத்து 28, பின்பக்கம் காண்பித்து அமர்தல் கூடாது. பெருமாளுக்கு பின்பக்கம் காமிச்சுன்னு உட்காரக்கூடாது, பின்பக்கம் காமிச்சுன்னு போகக்கூடாது. கோயிலேன்னு விடை பெற்றுன்னு போச்ச கூட நாம இந்த பக்கம் திரும்பி பெருமாளை முன்னோக்கி பார்த்துன்னு கை கூப்பிட்டு தான் போகணும். அது மாதிரி சைட்ல ஓரமாக தான் போகணும், நேரம் போகக்கூடாது. 29, பிறரை சேவித்தல் கூடாது. 30, குருவிடம் பேசாமல் இருத்தல் கூடாது. கோயிலில் ஆச்சாரியன் வந்துட்டார்னா அவர்கிட்ட பேசாமல் இருப்பேன், நான் கோயிலுக்குள்ளே வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பகவானை காட்டிலும் அவர் பெரியவரா அப்படிங்கிறத பாவிச்சு அவர்கிட்ட மரியாதையோட வார்த்தை சொல்லணும். 31, தன்னையே புகழ்ந்து கொள்ளுதல் கூடாது. 32, தேவதையை நிந்தித்தல். கோயிலில் இருக்கிற பெருமாளை நிந்திக்கிறதோ வேற ஊரில் இருக்கிற பெருமாளை நிந்திக்கிறதோ அதெல்லாம் கூடாது. இந்த ஊரில் அப்படி அந்த ஊரில் அப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக இந்த மாதிரியான அபச்சாரங்கள் எல்லாமே கோயிலில் தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த 32 அபச்சாரத்தையும் சுவாமி தேசியன் எடுத்து சொல்லியிருக்கார். இன்னும் பல இடத்துல இன்னும் நிறையா சொல்லியிருக்கார். அதெல்லாம் பார்த்தோம்னா அதில் ஒன்று, எண்ணெய் தேய்த்து கொண்டு குளிக்காமல் போகக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சின்னு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கோயில் அப்படியே குளத்தில் போய் குளிச்சிக்கிறேன்னு எண்ணெய் தேய்ச்சின்னு போகக்கூடாது. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சிருந்தாச்சுன்னா அது ஒரு தீட்டு மாதிரி அது, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது. அடுத்து நகம் ரோமங்கள் இதெல்லாம் கோயிலில் கிள்ளி போடக்கூடாது. 3, துப்பக்கூடாது. 4, கோயில் பக்கத்தில் மூத்திராதி விசர்ஜனங்கள்லாம் பண்ணக்கூடாது. 5, விமான நிழலை மிதித்தக்கூடாது. 6, கோயில் விளக்கை எல்லாம் அணைக்கக்கூடாது. அடுத்தது, கோயிலில் பகவத் கதைகளையோ நாம கீர்த்தனங்களையோ பண்ணும்போது அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. பெருமாளுக்கான உபச்சாரங்கள் பகவத்கதைகளாக நடக்கும்போது நம்ம கேட்கணும். அடுத்தது, வேறு தேவதைகளுக்கு சமானமாக நினைத்து பேசி நடக்கக்கூடாது. கோயிலில் பெருமாளை சேவிக்கும் போது வேற தேவதைகள்லாம் நினைச்சு அவருக்கு போல இவர் இருக்கு, இவருக்கு போல அவர் இருக்கார் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த தேவதைகள் வேற, பெருமாள் வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து, பகவானுக்கு வைத்த புஷ்பம் முதலானதெல்லாம் முகந்து பார்க்கக்கூடாது, கண்ணால் கூட பார்க்கக்கூடாது. அதெல்லாம் கூடிய வரைக்கும் முகந்து பார்க்கக்கூடாது, பெருமாளுக்கு அப்படியே சமர்ப்பிக்கணும். அடுத்தது, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மேலே பட்டு தூணு ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஏன்னா கோயிலுக்குள்ளே போனால் பரமசுத்தி வர்றவா, எல்லாருமே சுத்தமானவா, அதனால் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அடுத்தது, பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டவே ஆச்சமணம் பண்ணக்கூடாது. பெருமாள் எதை சாப்பிட்டாலும் உடனே ஆச்சமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த வஸ்துவை சாப்பிட்டாலும் சரி, எந்த இது சாப்பிட்டாலும் உடனே ஆச்சமணம் பண்ணணும். ஆனால் பெருமாள் தீர்த்தம் கிடையாது, ரொம்ப சுத்தமானது, அது சாப்பிட்டா அதுக்கு ஆச்சமணம் பண்ணக்கூடாது. அப்படி ஆச்சமணம் பண்ணால் அது பெரிய அபச்சாரம் அப்படின்னு இருக்கு. கோயிலுக்குள்ளே இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதா பல இடத்துல சுவாமி தேசியன் மாதிரி நிறையா சொல்லியிருக்கார். அது மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகம் வந்து இது என்ன உலோகம், எந்த லோகத்துலேருந்து பண்ணித்து, இது என்ன சொரணம் எவ்வளோ, இது எவ்வளோ செப்பு எவ்வளோ அப்படின்னு அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் மகாபாபங்கள். அது மாதிரி பக்தர்களை தவிர வேற யாரோ பெரிய மனுஷன்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு அவனை உபச்சாரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. இந்த பிரதானமான அபச்சாரம் இது அப்படின்னு சுவாமி தேசியன் பிரதான சேதத்தில் சொல்லியிருக்கார். பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் நிறைய எடுத்து சொல்லியிருக்கார்.
ஆக கோயிலுக்குள்ள போறோங்கிறது ரொம்ப முக்கியம், போனா அபச்சாரம் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் சொல்லும் போது கிருஷ்ணன் சன்னதியில தூயோமாய் வந்தோம் தூயிரன பாடுவான் அப்படின்னு சொல்ற, நாங்களாம் தூயோமாய் வந்திருக்கோம், ரொம்ப சுத்தமா வந்திருக்கோம் அப்படிங்கிற, சுத்தமா வந்திருக்கோங்கிறது. இந்த வராக புராணத்துல வராக பெருமாள் கிட்ட பூமாதேவி நாச்சியார் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் அவர் சொல்றதுக்காக தானே ஆண்டாளா வந்தார், பூமி பிராட்டியா தானே ஆண்டாளா வந்தார், அவர் வராக பெருமாள்கிட்ட கேட்டுட்டார், அதையெல்லாம் வச்சுட்டுதான் அவர் ஆண்டாளா வந்து அவதாரம் பண்ணி அந்த விஷயங்களை சொல்ற சொல்லச்ச தூயமாய் வந்தோம் அப்படின்னு சொல்லிச்ச, நாங்க அபச்சாரங்களை எல்லாம் தவிர்த்து சுத்தமாக வந்திருக்கோம் அப்படின்னார். ஆக இந்த மாதிரி அபச்சாரங்களை எல்லாம் தவிர்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அனுஷ்டானத்துக்காக இவன் ஆத்துக்கு திரும்பி வரணும். ஆக இதுவரை ஜலத்துல இவன் என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்றான் அப்படிங்கிற, தீர்த்தக்கரையில என்னென்ன பண்றான் எல்லாத்தையும் பார்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் தொடர்ந்து இவன் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து இங்க என்ன அனுஷ்டானம் பண்ண போறான் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்க போறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.